Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. Let's bow our heads in prayer. Most gracious Heavenly Father, as we come around your word, speak to us through your word. Let your word build us up. வார்த்தை எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசியர்களும் உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். Help us to follow you all the days of our lives. In Jesus' precious name. Amen. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்தொடர்வதற்கு கிருபை தந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Going to look from Luke chapter 5 verses 1 to 11. எல்லும் கூட லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரையில். Here in this story, Jesus is calling the four fishermen to be fishers of men. சம்பவத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான்கு மீன் பிடிக்கிறவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறார் ஆண்டவராகிய இயேசு. Here we see Peter, James, John and Andrew. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய இந்த நான்கு பேரை இங்கே பார்க்கிறோம். But in this portion of scripture there is a great miracle involved. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் அற்புதமானது நிகழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். Miracle of a great catch of fish. புதவிதமாக மீன் பிடிக்கிற ஒரு காரியம் இங்கே நடந்தேறியது. This miracle is not like any other miracle, like where Jesus healed, cleansed the leper. இந்த அற்புதமானது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினது போன்ற அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது அல்ல. And open the blind eyes. குருடர் கண்களை திறந்த அற்புதம். Or where blind Bartimaeus cried and he opened his eyes. குருடராய் காணப்பட்ட பர்திமேயுடைய கண்களை திறக்கப்பட்ட அந்த அற்புதம் போல அல்ல. This was a special miracle to draw attention of Peter. அற்புதமானது ஒரு வித்தியாசமான அற்புதம். அது பேதுருடைய ஈர்ப்பை இயேசுவின் மேல் ஈர்த்தது. You know, the lesson we learn from this miracle is to trust and obey. அற்புதத்தினுடைய காரியம் என்னவென்றால் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து இணங்குவதாகும். You know, God's command sometimes does not make sense. நேரங்களிலே ஆண்டவருடைய கட்டளைகள் நாம் சிந்திக்கிறது போல சரியா இல்லாமல் தோன்றலாம். Whatever the Lord Jesus asks us to do, we have to be obedient, then we will experience the blessing of God. தேவராகிய இயேசு நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, so we have always have to walk in obedience to God. எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் நடக்க வேண்டும். In the story here we see is set in Lake Gennesaret. கனசரேத் என்கின்ற கடல் பகுதியிலே இந்த அற்புதமானது நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். The same is also called Sea of Galilee and Sea of Tiberias. இந்த கடலுக்கு மற்றொரு பேர் உண்டு, கலிலியா கடற்கரை என்றும் திபேரி கடல் என்றும். It is a fresh water lake. It's about 13 miles long and 8 miles in width. 30 மைல்கள் தூரமும் 8 மைல்கள் அகலமும் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு கடலாய் இது காணப்படுகிறது. You know, on the south end of this lake flows river Jordan down to the land of Israel. தெற்கு புறமாய் பார்க்கும் பொழுது யோர்தான் நதி கரை அங்கே இருக்கிறது. Here we see in this portion of scripture verse 2. அதிகாரத்திலே 2 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது there were two boats there, but the fishermen have gone out and they were washing and drying their nets. காணப்படுகிறது அதை பிடிக்கிற மீன் பிடிக்கிறவர்கள் அந்த வலைகளை அலசி கழுவி கொண்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். These boats, you know, belong to Peter and Andrew, James and John. படகுகள் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவர்களுக்கு சொந்தமான படகுகளாய் இருக்கிறது. It looks as though
They went for fishing for the whole night and they caught nothing. They were disappointed and they are just washing their nets. இவர்கள் நால்வரும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்கள் ஒன்றும் அகப்படாமல் விரக்தியிலே வலைகளை கழுவி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. Probably they were preparing their net for fishing for the next night. தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து மறுநாள் ராத்திரிக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். Here we see in verse 1, the Lord Jesus Christ, you know, he's teaching the word of God to the people. நாம் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை வசனத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். A great multitude pressed about him. மிகுதியான ஜனங்கள் அவரை அங்கே நெருக்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. Probably they were pushing him, you know, towards the water. ஜனங்கள் அவரை நெருக்கி தண்ணீர் பக்கமாய் தள்ளுகிறதை பார்க்கிறோம். So the Lord Jesus Christ came with an idea. It'll be best that he preaches to them from the boat. இயேசுவுக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. ஏன் நாம் படகில் நின்று கொண்டு ஜனங்களுக்கு போதகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் அப்படியாய் நினைத்தார். So he asked Simon Peter to push the boat a little bit into the sea. உன்னிடத்திலே அவர் கேட்கிறார் இந்த படகை சற்று ஆழத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி. And Jesus sat on that boat and taught them the word of God. சுவானவர் அந்த படகிலே அமர்ந்து ஜனங்களுக்கு தம்முடைய உபதேசத்தை உபதேசித்தார். What happens was, you know, because the water, you know, helped for people to hear his word. அந்த தண்ணீர்களிலிருந்து அவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க பேசினார். So when they had brought their boats to the land, they forsook all and followed him. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5:1. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். Here we see Lord Jesus Christ borrowed the boat of Simon. அவனுடைய அந்த படவை ஆண்டவராகிய இயேசு கொஞ்ச நேரத்திற்கு கடனாக பெற்றுக்கொள்கிறார். When you borrow things from people, you return them with a gift. நாமும் கூட மற்றவர்களிடத்திலிருந்து கடனாக சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்போது அதற்கு ஈவாக கிஃப்டாக அதுக்கு சேர்த்து ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்போம். Sometimes I borrow things from people like tools. நேரங்களிலே நான் பிறரிடத்திலே டூல்ஸ் சில கருவிகளை வாங்குவது உண்டு. Lord Jesus Christ borrowed a donkey on a Palm Sunday. குருத்தோல் ஞாயிறு அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு கழுதையை அப்படித்தான் வாங்கினார். He borrowed the upper room to have Passover meal with his disciples. யாக மேல் வீட்டு அறையை பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கென்று இயேசு வாங்கினார். He also borrowed a tomb just for the weekend. யாக அவர் ஒரு கல்லறையும் வாங்கினார் ஒரு வாரத்தின் இறுதிக்காக. But here we see Jesus returned the boat with a great catch of fish. ராகி இயேசு கிறிஸ்து இந்த படவை திரும்ப கொடுக்கும் பொழுது மிக அதிகமான மீன்களோடு கூட கொடுக்கிறதை பார்க்கிறோம். He rewarded him. ஆண்டவர் மீண்டும் வெகுமதியை திருப்பி கொடுக்கிறார். Now in verse 4 we see and it says when he stopped speaking he said to Simon launch out into the deep and let down your nets for a catch. வசனத்திலே அவர் பிரசங்கத்தை முடித்ததற்கு பின்பதாக சீமோனிடத்திலே சொல்லுகிறார் படகை ஆழத்திற்கு கொண்டு போய் விடு அங்கே மீன்களை பிடிப்போம் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். He is saying let down your nets for a catch. வலையை போடு என்று இயேசு சொல்லுகிறார். We already mentioned went fishing the whole night and they caught nothing. அதாகவே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் இருக்கிறார்கள். Lord Jesus Christ is saying to Peter it is about midday launch out into the deep and let down your net for a catch. மத்தியானமான வேளையாக இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படவை ஆழத்துக்கு கொண்டு போய் உன் வலையை வலது பக்கத்திலே போடு என்று சொல்லுகிறார்.
It made no sense to Peter and it was foolish. பார்க்கும் பொழுது இது ஏதோ கோமாளித்தனமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது, இதிலே ஒரு நியாயமும் இல்லையே என்று பேதுரு நினைக்கிறார். Jesus gave him clear instruction. ஆண்டவர் அவர்களுக்கு சரியான ஒரு காரியத்தை விவரித்து சொன்னார். You know, in the same way, Bible gives us clear instruction. வேதம் நமக்கு சரியான அறிவுறுத்தல்களையே கொடுக்கிறது. We have to trust and obey God. எப்பொழுதுமே நம் ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். For instance, you know, Bible says, husbands, love your wives as Christ loved the church. சொல்லுது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று. The husband may say, it does not apply to my wife. அந்த கணவன் ஒருவேளை சொல்லலாம், இது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியப்படாது என்று. Because she wasn't born then. அவர் அப்படியாக பிறக்கவில்லை என்றும். It was written before she was born. வார்த்தை எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் அவள் பிறப்பதற்கு முன்பதாகவே. Bible says, children, obey your parents in the Lord. வசனம் சொல்வது பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. They say, no, not in the 21st century. பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் இந்த 21st நூற்றாண்டிலே அப்படி அல்ல என்று. Bible also says, forsake not the assembling together as the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. That's Hebrews chapter 10 and verse 25. எபிரே இருக்கிறது நிருபம் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். But these days, a lot of people stay at home and worship God. நாட்களே பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் வீடுகளிலே இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's what they say. தான் இங்கே சொல்லப்படுகிறது. Especially after COVID and the attendance in a lot of churches have gone down. COVID-19 க்கு பின்பதாக சபைகளிலே வருகிற ஜனங்கள் மிகவும் குறைந்து காணப்படுகிறார்கள். But when we obey God, we will experience God's blessing. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். The key message is to trust and obey God. செய்தியுடைய திருவுகோலான வார்த்தை என்னவென்றால் கர்த்தரை நம்பி அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Jesus said to Peter, launch out into the deep. அவர் பேதுருவிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால் படவை ஆழத்திற்கு கொண்டு போ என்றார். And let down your nets for a catch. உன்னுடைய வலையை மீன்களை பிடிக்கும்படியாக போடு என்றார். This was the biggest catch of fish in his lifetime. வாழ்நாளிலே இவ்வளவு அதிகமான மீனை பிடித்தது இந்த தருணத்தில் தான். Why did Jesus say that? ஆண்டவராகிய இயேசு அந்த காரியத்தை சொன்னார். Because he wanted to teach him something very important. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். You know, you have to do fishing at the most productive time. மீன் மிக முக்கியமான அந்த நேரத்தில் மட்டுமே செய்ய முடிய ஒன்று. Peter knew the condition because he was a professional fisherman. பேதுருக்கு எந்த கால சூழ்நிலையில் மீன் பிடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும், ஏனென்றால் அவன் அதிலே கை தேர்ந்தவன். This was midday. இப்பொழுது இது நண்பகலாய் இருக்கிறது. Just imagine what Simon Peter was thinking in his mind. நினைச்சு பாருங்க, சீமோன் பேதுரு தன்னுடைய சிந்தனையில் என்ன காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. I am a fisherman. I know when to fish. ஒரு நல்ல மீன் பிடிக்கிறவன், எனக்கு தெரியும் எப்போது மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. But you are a carpenter, you are a teacher, and you are a religious man. You don't know anything about fishing. தச்சு வேலை செய்கிறவர், போதகர், ஒரு மதத்திற்குட்பட்டவர், உங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதை பற்றி தெரியும் என்று நினைத்திருக்கலாம். See, Peter could have given a lot of excuses. Sorry, I'm very tired. I cannot go fishing now. பேதுரு அந்தரத்திலே மறுப்பு சொல்லியிருக்கலாம், நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால் இப்பொழுதெல்லாம் மீன் பிடிக்க வர முடியாது என்று. What Lord Jesus said to Peter, இயேசு கிறிஸ்து என்ன பேதுருவிடத்தில் சொன்னாரோ, did not make
any sense to him. அவர் சொன்னது சரியாகவே பேதுருவுக்கு தோன்றவில்லை. But he obeyed his command. பேதுரு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். In the same way we have to obey the command of the Lord Jesus. அவ்வளவுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Sometimes you may not understand. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. Sometimes you may think it's not good. இது சரியா இருப்பதை போல தோன்றாது. Probably you may think the idea is not popular. இந்த திட்டமானது சரியானது இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். And may not go along with the culture around you, but you must trust God and obey. உங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாக இல்லாததாய் காணப்படும், ஆனாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். That's what's called walking by faith and not by sight. பேர்தான் விசுவாசித்து நடப்பது, தரிசித்து நடப்பது அல்ல. Peter was saying here, I don't understand this. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நான் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But verse 5 he says, Master, we have toiled whole night long and caught nothing. என்னதே சொல்கிறார், நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை என்று. But at your word I will let down my nets. கிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்து வலையை போட்டான். Verse 6, and when they had done this, they caught a great number of fish and their net was breaking. ராமசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். Verse 7, so they signaled their partner in the other boat to come and help them, and they came and filled both boats so that they began to sink. ராமசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். So what we see here, என்ன பார்க்கிறார் என்றால், they caught a big catch of fish. தங்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள். The net was about to break. இந்த வலையானது கிழியத்தக்கதாக. You know, Peter has seen the healing ministry of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் ஊழியத்தை பார்த்திருக்கிறார். He saw him heal his mother-in-law. மாமியார் ஜுரத்தில் இருந்தபோது குணமாக்குறதை பார்த்திருக்கிறார். But here, you know, we see it was filled to capacity. இங்கே அவர் பார்க்கிற காரியம் படகு அமிழத்தக்கதான ஒரு அற்புதத்தை. See, Peter had to call the second boat. They came and filled it and it was about to sink. That's what Bible says. பேதுருடைய படகு அமிழத்தக்கதாக போகும்பொழுது மற்ற படகுகளையும் கூப்பிடுகிறார். இரண்டாவது படமும் நிரவி அமிழத்தக்கதாய் போகிறதை பேதுரு அங்கே காண்கிறார். Peter's livelihood was fishing. பேதுருடைய வாழ்வாதாரமே மீன் பிடிக்கிறது தான். But Peter had a good day, but this was totally unusual. It was filled to capacity. பேதுருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருபோதும் நடந்தது இல்லை. அது மிகவும் அதிகமாய் காணப்பட்டதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். See, when God blesses you, your cup overflows. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமது பாத்திரம் நிரம்பி ஒழுகிறதாய் காணப்படும். When we obey God, you see a great blessing. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது மாபெரும் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, but here you see when it's filled to capacity means when you look at the history, you know what sort of boat they used at that time. லாரை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட படகை அவர்கள் அங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, they used on the Sea of Galilee, they were using only one size boat for fishing. It was about 10 meters long and 3 meters wide. ஒரே நிலையில் இருக்கக்கூடிய படகை தான் அங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். 10 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட படகாக அது காணப்படுகிறது. And it was very deep to hold the fish. அது மிகவும் ஆழமாக இருக்கும், அந்த மீன்களை தாங்கி பிடிக்க முடியாததாக. Each boat had a capacity of 5 to 6 tons. ஒரு படவும் 5 அல்லது 6 டன்கள்
கனத்தை தாங்கக்கூடியதாய் இருக்கும். Here we see two of the boats were filled to capacity. இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக மீன்கள் அதிலே நிரப்பப்பட்டது. And it says it was to the point of sinking. That's what the scripture says. படவு ஆனது அமிழத்தக்க கூடிய அந்த சூழ்நிலைக்கு சென்றதை வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. That means they had about approximately 10 tons of fish, bigger than they imagined. பார்த்ததற்கும் அதிகமாக 10 டன்கள் அதாவது 10,000 கிலோ மீன்களை அவர்கள் அங்கே பிடித்தார்கள். You know, Peter never thought this would happen. தன்னுடைய வாழ்நாளிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நினைத்தே பார்க்காத ஒரு சூழ்நிலை. Probably he had good days, but they never had such a big catch of fish. வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இருந்தது உண்டு, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதவிதமான மீனை அவர் பார்த்ததே இல்லை. Peter was astonished. திரு மிகவும் ஆச்சரியப்பட்டார். See, when you surrender your life to God, he will bless you abundantly. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். Verse 8 and 9, Simon Peter saw, he fell down at Jesus' knees saying, Depart from me, I am a sinful man, O Lord. 8th வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 9th வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். You know, can you see what a transformation? இங்கே நீங்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு மறுரூபம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்று. In verse 5 he said master rabbi. Now he is saying lord. ரபி மாரே என்று கூப்பிட்டார். இப்பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். See, he was astonished what happened and he called him Lord. அவனுக்கு நடந்த அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரே என்று அவன் கூப்பிடுகிறான். Here Peter recognized the majesty of God. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டான். He realized that he was Christ, the anointed one, the Messiah. பேதுரு தன் வாழ்க்கையை புரிந்துகொள்கிறார், இவர்தான் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து மேசியா என்று. Jesus comes to Peter in his own area of expertise, puts his finger on his life and he shows him, listen, I am the Lord over your life, over the fish and over everything. இயேசு பேதுரு இருக்கிற அந்த இடத்திற்கே வந்து அவன் விசுவாசிக்கும்படியான காரியங்களை செய்து, நான் தான் சர்வ லோகத்திற்கும் மச்சங்கள் மீதும் தேவனாய் இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். He was really astonished and amazed. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்பட்டு மிகவும் அற்புதமாய் அமிழ்ந்து போய் காணப்படுகிறார். About the catch of fish. விதமாக பிடிக்கப்பட்ட அந்த மீன்களின் நிமித்தம். That's what we read in verse 9. For he and all who were with him were astonished at the catch of fish which they had taken. பதாம் வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். What the Lord Jesus is saying, I am Lord over everything, even your life. நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாய் இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். Verse 10, we see the response. And so also were James, John, the sons of Zebedee, who were partners with Simon. Jesus said to Simon, Do not be afraid. From now on, you will catch men. 10th வசனம், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகி யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். This is what is the response. Don't be afraid. From now on, you will catch men. இயேசு சொல்கிறார், பயப்படாதே, இது முதற் கொண்டு நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று. That's what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே அதுதான் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்தார்.
when Peter preached, 3,000 people were saved and the church grew. நின்று பிரசங்கித்த பொழுது 3,000-க்கும் மேலான மக்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டு சபையானது வளர்ந்து பெருகிற்று. Verse 11 it says, when they brought their boat to land and they forsook all and followed him. பதினோராம் வசனம், அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். What is the Spirit of God saying through this message? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், They recognize the Lordship over their lives. கர்த்தத்துவத்தை அவர்கள் வாழ்க்கையின் மீது இருக்கிறதை அவர்கள் அன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். See, they had a big catch of fish. They left their boats, their business, and they followed him. திரளான மீன்கள் பிடித்த அந்த அற்புதத்தை பார்த்த அவர்கள் தங்களுடைய படவையும் தங்களுடைய தொழிலையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். What is the Spirit of God saying to you through this message? ஆவியானவர் உங்களோடு கூட என்ன இடைப்படுகிறார் இந்த செய்தியின் வாயிலாக? God is saying, trust and obey in every area of your life. சொல்லுகிறார், என் விசுவாசித்து எனக்கு கீழ்ப்படி உன்னுடைய எல்லா பகுதியிலும் உன் வாழ்க்கையில். That's what it finishes saying. They followed him. இதிலே பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று. What's God saying through this message? Follow him in every area of your life. வாழ்க்கையிலே இருக்கிறதான எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும் என்று சொல்லுகிறது. In your business, in your studies, in your dealings with people, follow the Lord Jesus Christ. ஏ தொழில், படிப்பு, வேலை மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். Trust and obey. அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Maybe as a Christian, you may have to make a fresh commitment to him. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒரு புதிய ஒப்பந்தனை செய்ய வேண்டும். Maybe you have not allowed the Lord Jesus Christ in every area of your life. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கலாம். They left everything. They sold out for Jesus 100%. If you need God's blessing upon your life, you need to follow him. You have to acknowledge him in every area of your life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கென்று விற்று போட்டார்கள். அப்படியாக நாமும் கூட எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, Trust and obey. Let's bow our heads in prayer. அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our loving heavenly Father, we thank you for this time. பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உமக்கு நன்றி. Thank you for your word. Help us to be people. பத்திக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். That will trust and obey in every area of our lives. Help us to be soul winners for you. Help us to be witnesses for others. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே பலப்பட்டு ஆத்தும அறுவடை செய்கிறவர்களாக உமக்கு சாட்சிகளாய் எழும்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, I pray you will touch and meet every need, physical and spiritual need. In Jesus' precious name, Amen. உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் தொட்டு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.